அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனிதர் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனிதர் எகிப்து புனித யோவான். 25 வயது வரை தச்சு தொழில் செய்த யோவான் இறைவன் தம்மை அழைப்பதை உணர்ந்து தனித்திருந்து ஜெபிக்க பாலைவனம் சென்று துறவி ஒருவரின் வழிகாட்டுதலில் தனியாக வாழ்ந்தார். துறவு வாழ்க்கையில் அடையெடுத்த நாள் முதல் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார். அந்த இன்னல்கள் வேறொரு துறவி மூலமாக வருகிறது என்பதையும் உணர்ந்தார். இருப்பினும் திடமான உள்ளத்தோடு தூய ஆவியின் வல்லமையோடு இன்னல்கள் அனைத்தின் மீதும் வெற்றி கண்டார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு மலை உச்சிக்கு சென்று கடவுளை பற்றி இன்னும் அதிகமாக அறியவும் தமது ஆன்மாவை குறித்து சிந்திக்கவும் தனியாக அமர்ந்தார். ஆட்கள் எவரோடும் தொடர்பு இல்லை. எப்போதாவது ஆண்களை மட்டும் சந்திப்பார். இதன் பலனாக புனிதமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் பரவசமும் இவரிடம் விளங்கியதை ஜன்னல்கள் வழியாக கண்டார்கள். பல புதுமைகள் செய்தார். சாத்தானின் சோதனைகளை வென்றார். பார்வையற்ற ஒரு பெண் யோவானிடம் மன்றாடினாள். எந்த பெண்ணையும் பார்க்கக்கூடாது என்று தீர்மானமாக இருந்ததால் அப்பெண்ணுக்கு காட்சி கொடுத்து குணமளித்தார் என்று புனித அகுஸ்தீன் குறிப்பிடுகிறார். வாரம் இருமுறை யாரையும் பார்க்காமலேயே ஜன்னல் வழியாக மக்களிடம் பேசினார். முன்பின் தெரியாத மக்களின் எதிர்காலத்தை சரியாக கணித்து கூறும் வல்லமை பெற்றிருந்தார். பேரரசர் தியோடோசியஸ் போரில் வெற்றி பெறுவார் என்று இறைவாக்குரைத்தார். அது அப்படியே நடந்தது. தனது மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பு உணவு நீர் எதுவுமின்றி பட்டினி இருந்து ஜெபித்தார். சில நாட்களாக ஜன்னல் காட்சி கிடைக்காததால் அவருடைய குடிலுக்குள் சென்று பார்த்த மக்கள் யோவான் ஜெபித்த நிலையில் இறந்திருப்பதை கண்டார்கள். நன்றி. நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசு இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.